எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் திருமண பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம். உலகிலேயே முதல் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என்று நம்பப்படுகின்ற திருக்கோவில். நவகிரகங்கள் வழிபாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே சூரியன், சந்திரன், செவ்வாய் இவற்றை மட்டுமே மக்கள் வழிபட்ட காலத்திலேயே தோன்றியதாக நம்பப்படும் கோவில். மண்டோதரி மிகச்சிறந்த சிவபக்தனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிரார்த்தனை செய்து இங்குள்ள மங்களநாதர் மங்களேஸ்வரிக்கு முன்பாக இராவணனை கைப்பிடித்ததாக நம்பப்படும் இராமாயண காலத்து கோவில். மகாபாரத போருக்கு பின்னால் பாண்டவர்களின் வழித்தோன்றலான பரீட்சித்து மகாராஜா வந்து வழிபட்டதாக கருதப்படும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில். உலகின் மிகப்பெரிய மரகத நடராஜர் இருக்கும் அருமையான திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரகோசமங்கை மங்களநாதர் மங்களேஸ்வரி திருக்கோவில்தான் இந்த பகுதியில் நாம் காண இருக்கும் திருமண பிரார்த்தனை திருத்தலம். வாருங்கள், கோவிலுக்குள் செல்வோம். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. உத்திரகோசமங்கை, இந்த கோவில் எங்க இருக்கு? பேரே ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு சேத்துக்கரைக்கு பொதுவா எல்லாருமே வழிபாட்டுக்கு போவா. அந்த மாதிரி சேத்துக்கரைக்கு போகிற வழியில் இந்த உத்திரகோசமங்கை திருத்தலத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு அழகான மிக தொன்மையான திருக்கோவில். இதுதான் வந்து முதல் முதல்ல சிவனுக்கு கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. இந்த கோவிலினுடைய தொன்மையை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு நாலஞ்சு விஷயம் சொன்னால் இதனுடைய புராண கதைகளை சொன்னால் நாம் இந்த தொன்மையை புரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் நவகிரகங்கள் அறியப்படுவதற்கு முன்னாலிருந்தே வழிபாட்டுக்கு வந்த கோவிலாம். அதனால தான் இங்கே நவகிரக வழிபாடு இல்லை, சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டும் வழிபாட்டுக்கு இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது, மண்டோதரி ராவணன் இரண்டு பேருமே மிகப்பெரிய சிவபக்தர்கள், நமக்கு நல்லாவே தெரியும். திரேதாயுகம் தானே ராமாயண காலம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ திரிதயுகம் புராண காலத்திலேயே இந்த கோவில் இருந்திருக்கு. திரேதாயுகம் ராமாயண காலம், அந்த ராமாயண காலத்தில் இந்த கோவில் இருந்திருக்கு. மண்டோதரி நான் ரொம்ப பெரிய சிவபக்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன். அவர்கள் இருவருக்குமான திருமணத்தை இறைவன் மங்களநாதரே தன் சன்னதிக்கு முன்பாக நடத்தி வைத்தாராம். அப்படி ஒரு கதை அந்த கோவிலில் இருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் மேலே திருவிளையாடலில் நம்ம நிறைய கதைகளை பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்ம படங்களில் திரைப்படத்தில் கூட நிறைய பார்த்துருக்கோம். அதில் இந்த வலைவீசிய படலம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மீனவனாக சிவபெருமான் நடந்து வருவதாக ஒரு காட்சி இருக்கும். அந்த திருவிளையாடல் நடைபெற்ற இடம் இந்த கோவில் இருக்கும் இடம்தான் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்படி புராண காலத்தோடு நெருங்கிய தொடர்புடைய கோவில் இந்த கோவில். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இந்த புராண கதையை சொல்கிறாங்க. அதாவது பிரம்மன் தப்பு பண்ணிடுறான். அடிமுடி காணுவதற்காக திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானுடைய தீப்பழம்பாக இருக்கும் சிவபெருமானை பார்க்க செல்கிறார்கள். முடியில் வந்து நான் முடியை போய் பார்த்துட்டேன்னு பிரம்மா வந்து சொல்கிறார். அதற்கு பொய் சாட்சி சொன்னது தாழம்பு. அதனால தான் தாழம்பு எந்த சிவாலயங்களிலும் கிடையாது அப்படின்னு நாம் ஒரு கதை படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த கோவிலில் தாழம்பு வைத்து வழிபடுகிறார்கள். அதற்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் இந்த மாதிரியான பரீட்சையை சிவபெருமான் வைப்பதற்கு முன்பே தோன்றிய திருத்தலமாக இது. அதனால் இந்த கோவில் எக்ஸம்ப்டட், தாழம்பு வைத்து வழிபடலாம் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பிரம்மாவை அவர் மன்னித்து தாழம்புவை மன்னித்து இந்த ஒரே ஒரு கோவிலில் மட்டும் அவர் வந்து போனா போகிறது அப்படின்னு கொடுத்தாராம். அதனாலேயும் இங்கே தாழம்பு வழிபாடு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் இறைவனுக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. எல்லாமே இறைவன் படைத்தது அப்படிங்கிறதுனால அந்த வழிபாடு இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இப்படி புராண காலத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு பிரம்மாண்டமான திருத்தலம் தான் இந்த உத்திரகோசமங்கை. உத்திரன் என்றால் ருத்ரன், சிவபெருமான் நமக்கு தெரியும். கோசம் என்றால் ரகசியம், பிரணவ பொருளின் ரகசியத்தை மங்கையான மங்களேஸ்வரிக்கு அம்பாளுக்கு சிவபெருமான் உபதேசித்த இடம்தான் இந்த உத்திரகோசம் அங்கை. இப்போ பெயர் காரணத்தை தெரிஞ்சுட்டோம். இந்த கோவிலினுடைய புராண கதைகளை சின்னதாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கோவிலினுடைய அமைப்பு என்ன, இதனுடைய பிரார்த்தனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இந்த கோவிலினுடைய அமைப்பு ஏழு பிரம்மாண்டமான நிலைகளை உடைய ஒரு அழகான கோபுரத்தை, கிழக்கு நோக்கிய கோபுரத்தை கொண்ட திருக்கோவில் இது. இந்த கோவிலினுடைய சிவபெருமானின் பெயர் மங்களேஸ்வரர், மங்களநாதர், காட்சி கொடுத்த நாயக்கர், பிரளய காளீஸ்வரர், இப்படி நிறைய பெயர்கள் உண்டு. அம்பாளின் பெயர் மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தர நாயக்கி அப்படின்னு எல்லாம் பேர். இந்த கோவிலினுடைய தல விருட்சம் இலந்தை மரம். அதற்கும் ஒரு கதை இருக்குது. இந்த இலந்தை மரத்தில் கடவுள் சுயம்புவாக தோன்றினாராம். ஆனால் இன்னும் ஒரு கதை என்ன இருக்குது அப்படின்னா, வேத ஆகமங்கள் எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்குங்கன்னு சிவபெருமான் வந்து முனிவர்கள்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ராவணனுக்கு காட்சி தருதா வரும்பொழுது, ராவணனை ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக அக்னி சுரூபமாக மாறிடுறாராம். அந்த அக்னியில் எல்லாமே அழிந்து போகிற மாதிரி இருக்கும் பொழுது, இந்த வேத ஆகமங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி காப்பாற்றுறதுன்னு இந்த இவங்கள்லாம் வந்து ஒரு தீர்த்தத்தில் இறங்குறாங்க. அதுதான் இன்னைக்கு அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு கதையும் அங்கே சிவிவழி செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து காட்சி தருவதற்கு இலந்தை மரமாக காட்சி தந்தாராம். இல்லை இல்லை, எங்களுக்கு சிவலிங்கமாக பார்க்கணும் அப்படின்ன பொழுது தான் லிங்க உருவத்தில் காட்சி தந்தாராம். இந்த வேத ஆகமங்களெல்லாம் காப்பாற்றியதில் மாணிக்கவாசக பெருமாளுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இது எல்லாமே செவி வழி செய்திகள். அதனால் மாணிக்கவாசகருக்கு லிங்கமாகவே வழிபடக்கூடிய அளவுக்கு அவருடைய தகுதியை இறைவன் உயர்த்தினார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல கதைகள், இந்த கதைகள் எல்லாமே நம்முடைய நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய கதைகள். இந்த கதையை கேட்டுட்டு, ஓ இத்தனை விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு, அந்த கோவிலில் போய் நம்ம காலடி எடுத்து வச்சோன்னா நமக்கு பரிபூர்ணமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவதற்காக அமைக்கப்பட்ட இத்தனை கதைகளையும் கேட்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம். அடுத்தது, இந்த கோவிலினுடைய அந்த பிராகாரங்களை தாண்டி வழக்கமான சிவாலயங்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் இருக்குது. அந்த மங்களநாதர், மங்களேஸ்வரி இருவருமே கேட்பவர்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இந்த சுவாமி முன்னாடி போய் நின்னால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலம்பரை தரிசனம் பண்ணால் முற்பிறவியில் செஞ்ச பாவம் போகுமா, மதியத்தில் தரிசனம் பண்ணால் இந்த பிறவியில் நம்ம செஞ்சுட்டுருக்கிற பாவங்கள்லாமும் சேர்ந்து போகுமா, அதே மாதிரி மாலையில் தரிசனம் பண்ணால் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குமா. அப்போது நம்ம ஒரு கன்சாலிடேட்டடாக இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த இறைவனை அந்த ஒரு நாளைக்கு போய் மூன்று வேளையும் தரிசனம் செய்தால் நம்முடைய முன்வினை தீவினைகள் அனைத்தும் அகலும், இந்த பிறவியில் நமக்கு நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும், எல்லா புண்ணியமும் வந்து போனாலும் ஆயுள் நன்னாக இருந்தால் தானே வாழ்க்கை அனுபவிக்க முடியும், அதற்கான ஆயுளும் கிடைக்கும். இது அனைத்தையும் தரவல்லவர் அந்த மங்களேஸ்வரர். மங்களாம்பிகை மிக மிக சாநித்தியம் உள்ள ஒரு சன்னதி மங்களாம்பிகை சன்னதி. நம்முடைய ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கும் மங்களாம்பிகை போலவே அனைத்து மங்களங்களையும் அருள வல்லவள் இந்த மங்களாம்பிகை. அவளுடைய சன்னதியில் போய் நின்றால் திருமண பாக்கியம் கட்டாயம் கைகூடும் அப்படின்னு பரிபூர்ணமாக மக்கள் நம்புகிறாங்க. அவள் எல்லாத்தையும், நமக்கு என்ன வேணுமோ அத்தனை வரத்தையும் கொடுக்கக்கூடியவளாம். அதனால தான் திருமண பாக்கியமாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், வாழ்க்கையை செழிக்க வேண்டும்னு இருக்கட்டும், இல்லை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வந்து ஒரு முக்தி நிலைக்கு போகணும், இல்லைன்னா பரம்பொருளை நாம் உணரணும் அப்படின்னெல்லாம் யோசித்தா எல்லாத்துக்கும் இந்த கோவிலில் இடம் இருக்குங்க. அப்போ மங்களாம்பிகை சன்னதிக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்து, ஒரு புடவை முடிந்தவர்கள் புடவை சாற்றி வழிபட்டு தீபத்தை ஏற்றி விட்டு வந்தால் கட்டாயமாக திருமணம் கைகூடும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. இந்த கோவிலினுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது அதனுடைய மரகத நடராஜர். நம்ம நிறைய கோவிலில் மரகத லிங்கம் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பட்டிக லிங்கம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மரகத நடராஜர், 6 அடி உயரத்துக்கு இருக்கிற அந்த மரகத நடராஜர் மிகப்பெரிய சிறப்பு. அந்த நடராஜர் இந்த கோவிலுக்கு எப்படி வந்து சேர்ந்தார்? ரொம்ப ஆதி காலத்தில் ஒரு மீனவர் மரைக்காய் இருந்திருந்தார். அவர் வந்து ஒரு நாள் படகுல வந்து மீன் பிடிக்க போகும்பொழுது அவருடைய படகு வழி தவறி போயிடுறது சூறாவளினால, புயல்னால. அப்போது அது போய் ரொம்ப எங்கேயோ சூறாவளி காற்றுல போய் ஒரு பாறையில் மோதி நிற்கிறது. அந்த பாறை உடஞ்சி இந்த படகுல விழுந்துடுறது. அந்த கல்லை தூக்கி இவரால் போட முடியல கடலில். அதனால் அந்த கல்லையும் தூக்கிண்டு இவர் வந்து வழியே தெரியாமல் மண்டபம் அந்த துறைமுகத்துக்கு வரணும். இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, பல நாட்கள் சுற்றி அலைந்து கடைசியாக அந்த துறைமுகத்தை வந்து அடைகின்றார். குடும்பத்தில் இருக்கிறவளுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி, அவர் இருக்காரா இல்லையா, உயிரோடு இருக்காரா, ஒன்றுமே தெரியாமல் இருந்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கல்லை கொண்டு போய், பெரிய கல், இதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, அவங்க வீட்டு வாசலில் படிக்கல்லாம் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி படிக்கல்லாம் உபயோகப்படுத்துகிற அந்த கல்லை இவங்க எல்லோரும் இப்படி காலை வச்சு வச்சு நடந்து போகும்பொழுது அதில் இருக்கிற பாசி எல்லாம் நகர்ந்து அந்த கல் அப்படியே பளிச்சிடுறது. அப்போ இவருக்கு தோன்றது, இது ஏதோ ஒரு வித்தியாசமான கல், இந்த கல்லை கொண்டு போய் மன்னன்ட்ட கொடுக்கலாம், அவர் நமக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பார், நம்மளுடைய வாழ்க்கையும் செய்யிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை ஒரு அறச்சிந்தனை,
ஒரு மிகப்பெரிய நல்ல பொருள் கிடைத்தால் நாம் இப்போ எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுட்டுருக்கோமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் அரசனிடம் அதை ஒப்படைக்க வேண்டும். அரசனாக பார்த்து என்ன சன்மானம் கொடுக்குறாரோ அதை தான் நம்ம வாங்கிக்க முடியும். எனவே அந்த அறச்சிந்தனையோடு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மன்னன்கிட்ட போய் சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா இவரால் தூக்கின்னு கூட போக முடியல அந்த கல்லை. அப்போ மன்னனுடைய ஆட்கள் வருகிறார்கள், ஒரு வண்டி வச்சு இந்த கல்லை எடுத்துன்னு போகிறாங்க. இந்த கற்களை பரிசோதிப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்து அதிர்ந்து போனாங்க. இது வந்து உலகத்திலேயே கிடைக்காத மிக பிரம்மாண்டமான மரகத கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உடனே பாண்டிய மன்னன் என்ன நினைக்கலாம், இது எல்லாத்தையும் நல்லா வேலைப்பாடு பண்ணி நல்ல அட்டிகையாக பண்ணி நாம் ஒன்று போட்டுக்கலாம், மனைவிக்கு மகாராணிக்கு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த காலத்தில் எந்த பொருள் கிடைத்தாலும் அரசனுக்கு சொந்தம்னு எப்படி மக்கள் யோசிப்பாங்களோ அதே மாதிரி அரசர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், மிக உயர்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் அது இறைவனுக்கு சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் கண்ணில் என்ன தோன்றது, இதில் ஒரு நட்ராஜர் சிலை செய்து நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். மரகத லிங்கத்தில் பச்சை பசுமையாக ஒரு நட்ராஜர் அப்படின்னு அவர் வந்து கண்ணு முன்னாடி ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்து பார்க்குறார். அவருக்கு அதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது யாரை வச்சு செய்யறது, கல்லாது, கல்லாக இருந்தால் நம்ம வந்து சிற்பியை வச்சுட்டு அழகாக பண்ணிடலாம். அதனால் இது கல் இல்லை, அதாவது நகை வேலைப்பாடு தெரிந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு சிற்பியின் நுணுக்கங்களும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒருத்தரை பிடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் ஆகிடுறது அந்த மன்னருக்கு. அப்போ அந்த மன்னன் கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறார் அப்படின்னா, இலங்கையில் கயவாகுன்னு ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னரினுடைய அரண்மனையில் வந்து மிகப்பெரிய சிவபக்தரான ரத்ன சபாபதி இருக்கார். அவர் தான் இதற்கான மிகச்சிறந்த சிற்பி அப்படின்னு மன்னர் கேள்விப்பட்டு அழைத்து வருவதற்கு ஓலை அனுப்பி அவர் வந்து சேர்றார். அவர் வந்து இந்த மரகத கல்லை பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாராம். என்னென்னா, இப்படி ஒரு கல்லை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை, இந்த கல்லை என்னால் வேலை செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்டுறார். மன்னருக்கு திரும்பவும் அடடா, இது என்னது, இது நம்ம இப்படி ஆசைப்பட்டோம், இதை பண்ண முடியலையே. மங்களநாதர்கிட்டையே அதை விட்டுறார். நீ தான்ப்பா எனக்கு ஒரு நல்லவரை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ சித்தர் சண்முக வடிவேலர் அப்படிங்கிறவரினுடைய அறிமுகம் கிட்டுகிறது. அவர் வந்து இந்த பணியை எடுத்து செய்வதற்கு ஒப்புக்கொள்கின்றார். மிகச்சிறந்த நட்ராஜர், மிகச்சிறந்த நட்ராஜர், அதாவது தத்ரூபமாக உயிரோட்டத்தோடு இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான மிக அருமையான, உலகத்தில் பார்ப்பவர்கள் எல்லாம் அதிசயத்து போகும்படியான ஒரு சிற்பத்தை, நட்ராஜர் சிற்பத்தை வடிவமைக்கிறார் அந்த சித்தர் சண்முக வடிவேலர். அப்படி உருவானது தான் அந்த மரகத நட்ராஜர். அந்த மரகத நட்ராஜருக்கு ஆருத்ரா தரிசனத்தை அன்று, அதற்கு முதல் நாள் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை அன்று ஒரு நாள் மட்டும் அபிஷேகம் நடைபெறும். நிறைய விஷயம், 32 பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். என்னென்னா, ரொம்ப ரொம்ப அந்த நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா பவர்ஃபுல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான டெய்டி அந்த நட்ராஜர். உலகத்தினுடைய தத்துவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியவர் நட்ராஜர். அதுவும் மரகதத்தில் இருக்கின்றார் என்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தியும், அவருக்கு எவ்வளவு பெரிய ஆகர்ஷணமும் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். அதனால தான் வருடம் முழுக்க சந்தன காப்பு சாத்தி அதனுடைய கிரணங்கள்லாம் வெளியில் போகாமல் பாதுகாத்து வச்சு வருடம் முழுக்க சந்தன காப்பில் இருப்பார். அவர் ஒரே ஒரு நாள் அகற்றி அவருக்கான திருமஞ்சனம், அவருக்கான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது வந்து மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. அதாவது ஆருத்ரா தரிசனம் என்பது சிதம்பரத்திற்கு முன்னால் மீதி அனைத்து கோவில்களுக்கும் முன்னாலேயே ஏற்பட்டது இந்த உத்தரகோச மங்கையில் தான் என்று கூறிக்கொள்கின்றார்கள். மிக அழகான, மிக பழமையான, மிகப்பெரிய தெய்வீக தன்மை கொண்ட திருக்கோவில் தான் இந்த உத்தரகோசமங்கை திருக்கோவில். கட்டாயமாக நாம் வாழ்வில் ஒரு முறை தரிசிக்க வேண்டிய திருக்கோவில் இந்த உத்தரகோசமங்கை. இப்பொழுது உத்தரகோசமங்கையிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவரையும் அடுத்த திருமண பிரார்த்தனை தலத்தில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். Authentic home food delivered daily.